எல்லாருக்கும் வணக்கங்க. பறை ஹெட்போம், இந்த பறை ஹெட்போம் பகுதியில் தொடர்ந்து நாம் வந்து பறை இசைக்கான அடிகளை பார்த்துட்ருக்கோம், சொற்கட்டுகளை பார்த்துருக்கோம். அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது பறைக்கான அடவுகளை பார்க்க போகிறோம், பறையாட்டத்திற்கான அடிப்படை அடவுகளை பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சக்தி பறை ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரைனருங்கிற நம்ம யூடியூப் சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி அடவுகள் ஆடுறது. அடவுகள் ஆடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம போன காரணியில் சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன சின்ன எப்படி நம்ம வாசிக்கும் போது விரல்களுக்கான முட்டுகளுக்கான கொடுக்குறோமோ அதே மாதிரி கால்களுக்கான சில ஒரு சின்ன சின்ன ஒரு உடற்பயிற்சி மாதிரி நிச்சிங்களேன். இப்போ கால்களை நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த காலை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறது, ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி மாறி பண்ணுறது, அதற்கப்புறம் காலை உதறது, அதற்கப்புறம் இதற்குண்டான சில ஸ்ட்ரெச்சஸ் இருக்குல்ல, இந்த கால் அடவுகள் ஆடணுன்னாவே கால் ஓரளவுக்கு நமக்கு, ஏன்னா மற்ற வேலைகளை செஞ்சுட்டு உடனே பண்ணாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன சொல்லியிருக்கோம். இது மாதிரி நிறையா உடற்பயிற்சிகள் இருக்குது, அதை தொடர்ந்து பார்ப்போம். நம்ம பறைசி பள்ளியில், நிமிர்வு கழகம் பறைசி பள்ளியில் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சிகள் ஏற்கனவே நம்ம முழுமையாக சொல்லியிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடி வகுப்புகளுக்கு வாங்க. இப்போ நம்ம அடவுகளுக்குள்ளே போயிடுவோம். அடவுகள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இது காலை மெட்டுறது, இது காலை தட்டுறது, இது தட்டி வைக்கிறது, இது மெட்டி தூக்கிறது, இது ஊனி தூக்கிறது, இதெல்லாம் இதற்குண்டான அடிப்படைகள்னு வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலை ஒன்று அடி ஒன்றுக்கான அடவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிலை ஒன்று அடி ஒன்று என்னங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இல்லைங்க. நாம் ஒரு சொற்கட்டை சொல்லணும், தொடையில் வாசிக்கணும், பறையில அதற்கப்புறம் போகணும். அப்படி நம்ம பழகின அடி நிலை ஒன்று அடி ஒன்று, தாக்கு குக்கு தாக்கு குக்கு தாக்கு குக்கு தா தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலை ஒன்று அடி ரெண்டு, தா 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 கு கு கு. அடுத்து நிலை ஒன்று அடி மூணு, தக்குக்கு தக்குக்கு. அடுத்து நிலை ஒன்று அடி நாலு, தக்குக்கு தக்கு தக்குக்கு தக்கு தக்குக்கு தக்கு. இதுதான் நிலை ஒன்று அடி நான்கு அடிகளுக்கான அடவுகளை பார்த்துருக்கோம். இந்த அடவுகளை முதல்ல நம்ம நின்று ஆடி பழகணும், அதற்கப்புறம் தான் நகர்ந்து ஆடி பழகிறது. நம்ம அடுத்த காணொலியில் நகர்ந்து ஆடுறது இப்படி எப்படி திரும்புறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். முதல்ல சொற்கட்டுகளை சொல்லிட்டு அடவு பழகுங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுங்க, யாராச்சும் வாசிக்க சொல்லி போட்டு நாம் ஆடணுங்க. அதுக்கப்புறம் தான் யாராச்சும் வாசிக்கிறது கேட்டுட்டு நாம் ஒரு அடிகளை ரெண்டு அடிகளை சேர்த்து வாசிட்டு மட்டும், இப்போ தாக்கு குக்கு தாக்கு குக்கு தாக்கு குக்கு தாத்தானா தாவு மட்டும் போட்டுட்டு ஆடி பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் தானே என்ன பண்ணணும், முழுசாக ஆடுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. இதை விட் போட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்தோடனே அடித்து ஆடினீங்கன்னு வச்சுங்க, வராதுங்க. ஏனுங்கன்னா ஆட்டம் ஒரு தனி கலைங்க, வாசிக்கிறது ஒரு தனி கலைங்க, இது ரெண்டு சேர்த்து பண்ணணும்னா சில பயிற்சிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தானுங்க நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த சொன்ன படிநிலையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு ஆட்டம் வந்துடுங்க. மறுபடியும் அடுத்த காணொலியிலேங்க நம்ம நிலை ரெண்டுக்கான அடவுகளை பார்ப்போம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் இதை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என் சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.